ஓகே டாக்டர், நம்ம அதை இதை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, உயிரணுக்கள் வந்து கவுண்டிங் இல்லாமல் இருந்தால் எந்தெந்த நிலையில் இருக்கும், எப்படி குழந்தை பிறப்பின்மை தள்ளி போகுதுன்றதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உயிரணுக்கள் வந்து உற்பத்தி திறனே இல்லாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் அசோஸ்போர்மியான்னு, உயிரணுக்கள் இல்லாதவங்களுக்கு ஒலிகோஸ்போர்மியா ஆத்னோஸ்போர்மியா மூணு விதம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இவங்களுக்கு என்ன சொல்யூஷன், இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஆண் உயிரணுக்கள் குறையிறதுக்கு மெயின் காரணம் மாஸ்டர்பேஷன். ஓகே, நாங்கள் ஒரு முறையில் பல முறை நாங்கள் ப்ரோக்ராமில் சொல்லிகிட்டு இருக்கோம், தயவு செய்து கையெழுத்து கும்பிட்டு சொல்கிறேன், மாஸ்டர்பேஷன் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய உறுப்பினுடைய நரம்புகளை கசக்கும் போது அவருடைய நரம்புகள் வலுவடைந்து அவருடைய ஆண் உறுப்பு செலுத்து போய் அதில் கூட உற்பத்தி ஆகிற உயிரணுக்கள் உஷ்ணத்தினால இறக்க தான் செய்யும். இது வந்து பெரும்பாலும் மாஸ்டர்பேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது வந்து விதையில் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும். ஓகே, சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா பசங்க கிரிக்கெட் விளாட்றது, சைக்கிளில் வந்து நல்லா வேகமாக போகும்போது சைக்கிளில் அடிபடுறது, சில பேர்லாம் சில விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அடிபட்டு அதனுடைய அயற்சியே சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஓகே, சுயற்சின்னு சொல்லுவாங்க, அதாவது விந்து உற்பத்தி திறனை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் ஆகிக்கணும். அதனால் அதில் அது மாதிரி உள்ளவங்களுக்கும் சில மருந்து மாத்திரைகள் நம்ம கொடுத்து நம்ம சரி பண்ணுறோம். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் உயிரணுக்கள் இல்லவே இல்லை அப்படின்னா பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது, குழந்தை பெற்றுக்கலாம். சில பேர் நம்பிக்கை இல்லாமல் நம்மளுக்கு குழந்தையே டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லை லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி லைஃபை இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கவங்களுக்கே தெரியும், அது மாதிரி உள்ளவங்களாம் ஃபீல் பட வேண்டாம். அந்த உயிரணுக்கள் இல்லை அப்படின்னா நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதாவது அமுக்குரா கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, பூமி சக்கர கிழங்கு, கருடங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, பூனைக்காளி விதை, ஓரிது தம் நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது. இதெல்லாம் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி திறன் அதிகமாகும், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கலாம், தனக்குன்னு ஒரு வாரிசை உருவாக்கிக்கலாம். அப்போது இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டா அந்த கிழங்குக்கு நல்லது? ஆமாம் மேடம், கண்டிப்பாக. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ஒரு லெட்டர் பார்க்கலாம் மேடம். பார்க்கலாம் மேடம். ஹாய் டாக்டர், என் பேர் சந்துரு. ஷக்கீலா மேடம் அவர்களுக்கும் வணக்கம். நான் தங்களது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். என் போன்ற ஆண்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனாக இருக்கும். ஆம், எனது வயது 30. நான் தொடர்ந்து கைப்பழக்கத்தில் ஈடுபட்டு வந்தேன். ஓகே, 30 வயசு கைப்பழக்கத்தில் ஈடுபட்டு வராறோம். எனது கைப்பழக்கத்தால் என் மனைவி என்னை விட்டு ஓடிவிட்டார். ஐயோ, கஷ்டம். ஓடாமல் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டாரு ஆனால் கைப்பழக்கம் தான் பண்ணுறாரு. ஆமாம், எனது கைப்பழக்கம்தான் எனக்கு துணையாக இருந்தது. அஃப்கோர்ஸ் முன்னாடி ஓடிட்டா கைப்பழக்கம் வந்து அதுதான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்றாரு. ஒரு நாள் நான் அந்தரங்கம் நிகழ்ச்சி பார்த்தேன், சொன்ன அறிவுரை கேட்டு எனது கைப்பழக்கத்தை நிறுத்திவிட்டேன். 2 வருடங்களுக்கு முன்னால் கிடைத்திருந்தால் என் மனைவி என்னை விட்டு ஓடி இருக்க மாட்டாள். இப்போது நான் திருந்தி விட்டேன். எனது ஆண் உறுப்பு கொஞ்சம் கூட எழும்பவில்லை. என்னால் மீண்டும் திருமணம் செய்து நல்லா வாழ முடியுமா? அதற்கு நீங்கள்தான் ஒரு நல்ல வழி சொல்ல வேண்டும் டாக்டர். ப்ளீஸ் தயவு செய்து கேட்டு சொல்லுங்கள் ஷக்கீலா மேடம். அதாவது பார்த்தீங்கன்னா மனைவி கூட தான் இருக்காங்க, ஆனால் மனைவிக்கிட்ட அவர் சந்தோஷமாக இருக்க முடியல, அதுக்கு பதிலாக மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க. மனைவி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு தான் போவாங்க, அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. ஏன்னா இவர் தான் ஒன்றுமே மனைவியை தொடர்றதே இல்லை இல்லையா. ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மனைவி வந்து இவர் சீண்டதே இல்லை இல்லையா. மனைவி வந்து அடிக்கடிக்கு வந்து ஒரு ஆண் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனைவிக்கிட்ட வந்து இருந்தால் தான் கூட இருக்கும். இவருக்கு மனைவிக்கு பதிலாக இவருக்கு வந்து கை வேலை கைப்பழக்கம் தான் இவருக்கு பிடிச்சிருக்க பழகுது. ஒன்று, அது பண்ணி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பழக்கம் பண்ணுறதால அவருக்கு வந்து இப்போதைக்கு அந்த எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்லி தான் இப்போ லெட்டர் போட்டிருக்காரு. எனக்கு வந்து அந்த உறுப்பு வந்து செலுத்து போச்சு, நம்ம மறுபடியும் இன்னொரு திருமணம் பண்ணலாமா அப்படின்னு தான் அவனுக்கு கேள்வி. கண்டிப்பாக வந்து முதல்ல அந்த கைப்பழக்கத்தை விட்டுருங்க. நம்ம ப்ரோக்ராம் பார்த்து விட்டுட்டுன்னு தான் சொல்கிறாரு அவர். செகிலா மேடம் ப்ரோக்ராம் பார்த்து தான் நான் அந்த கைப்பழக்கத்தை விட்டேன் அப்படின்ற ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கைப்பழக்கம் பண்ண மாட்டீங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை. இருந்தாலும் இந்த இப்போ வந்து உங்களுக்கு உறுப்பு பெருசாகணும், ஆண்மை அதிகமாகணுன்றதால இப்போ லெட்டர் போட்டிருக்காரு. உறுப்பு பெருசாகிறதுக்கு நான் ஒரு மருந்து சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆண்மை அதிகமாகிறதுக்கு சில மருந்து சொல்கிறேன், அது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த அமுக்குரா கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது. இந்த அமுக்குரா கிழங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுடைய விந்தை உற்பத்தி பண்ணி ஆண்மையை தூண்ட செய்து ஒரு ஆணுடைய உயிரணுக்களை வந்து அதிகப்படுத்தும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த விரைப்புத்தன்மையும் உறுப்பினுடைய வளர்ச்சியும் பெருக ஆரம்பிக்கும். இந்த அமுக்குரா கிழங்கு பொடி வாங்கிட்டு வந்து ஒரு மண்டலத்துக்கு
காலையிலையும் இரவுலையும் ஒவ்வொரு ஸ்பூன் பாலில் போட்டு கரெக்டாக சாப்பிட்டு வரணும். இந்த கருவாடு, கத்திரிக்காய், கோழிக்கறி இது மூணும் ஹீட்டான பொருள், இது மூணும் சாப்பிடாமல் இந்த ஒரு மணி நேரம் சாப்பிட்டாருன்னா மறுபடியும் ஒரு பெண்ணு மேலே ஆசை வரும், மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணாருன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். என்ன விவர் கேட்கலாம் சொல்லுங்க. வசந்தமாரி சொல்லுங்க. வணக்கம். உங்களை வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமாரி. மதி? ஓகே மதி. வசந்தமாரி மேம். வசந்தமதி சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம். உங்களை பேசுங்க.